டியூப் தமிழ் வணக்கம். சீனாவினுடைய தொழில் அதிபர்கள் சீன அதிபர் ஜி ஜின்பினுடைய இரும்பு பிடியிலிருந்து தப்புவதற்காக சிங்கப்பூர் நோக்கி புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது. எப்படி ரஷ்ய அதிபரிடமிருந்து தப்பி துருக்கியில் சென்று முதலிடுகின்றார்களோ ரஷ்ய முதலீட்டாளர்கள், அதுபோன்ற ஒரு நிலை இப்பொழுது ஆசியாவில் உருவாக தொடங்கி இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. இதற்கான காரணங்கள் என்ன? சீனாவில் உள்ள முதலாளிகளும் கோடீஸ்வரர்களும் தமது சொத்துக்களை சிங்கப்பூர் நோக்கி மாற்றுகின்றார்கள். ஒரே இரவில் தாம் கைது செய்யப்படலாம், தமது உடைமைகள் எல்லாம் ஒரே இரவில் பறிமுதலாக போய்விடலாம். தாம் ஒன்றுமில்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்புவதற்கும் தமது உயிருக்கும் தம்முடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வேண்டுமாக இருந்தால் சீனாவிலிருந்து தப்பியோடுவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலையில் சிங்கப்பூரை இவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. முன்னர் சீனாவினுடைய உயர் வரி காரணமாக ஹொங்கொங்கிற்குள் சென்றவர்கள் இப்பொழுது அதுவும் முடியாத நிலையில் கடைசியாக சிங்கப்பூரை தேர்வு செய்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வாழை மரம் ஈன்ற குலை காரணமாக வாழை மரணிக்க நேர்வது போல தாம் தேடிய சொத்து காரணமாக தாம் சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் மூன்றாவது தடவையாகவும் அதிபராக வந்து சீனாவினுடைய நவீன மாவோவாக மாறியிருக்கின்ற நிலையில் தனியார் சொத்துக்களை அரச உடைமையாக்குவதில் நாட்டம் கொண்ட கம்யூனிஸ்டாக இருக்கின்றார். தொழில் அதிபர்கள் பணக்காரர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவருடைய குரல் படிப்படியாக உயர்வடைந்து வருகின்றதே அல்லாமல் அது தளர்வு பெறவில்லை என்றும் கூறுகின்றார்கள். கடந்த நவம்பர் மாதம் 2020 சீனாவினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரரும் இணைய வர்த்தக உரிமையாளரும் ஆகிய ஜாக் மா அலிபாபா நிறுவனத்தினுடைய தலைவர் திடீரென காணாமல் போனார். 3 மாத காலம் அவர் எங்கே என்று தெரியவில்லை. அதன் பின்னர் வெளியே வந்தார், ஆனால் பழைய ஆட்டம் இல்லை. இதுபோல சீனாவினுடைய பிரபல நடிகை பேங் பிங் பிங் திடீரென காணாமல் போனார். 1 ஆண்டு காலமாக அவர் இல்லை, வரி கட்டவில்லை என்ற செய்தி வெளிவந்தது. நிதியியலாளர் பயோபேன் முதலீட்டு வங்கியைச் சேர்ந்தவர் காணாமல் போயிருக்கின்றார். சைனா ரியல் ஷெங் இணைய தொழில் நிறுவன அதிபர் காணாமல் போயிருக்கின்றார். இவர்களெல்லாம் காணாமல் போய்கொண்டிருப்பதற்கான காரணம் சீனாவில் இப்பொழுது இருக்கின்ற எல்லோருடைய வாழ்க்கையையும் சமநிலைக்கு கொண்டு வருகின்ற பணக்காரர் ஏழை என்கின்ற ஏற்றத்தாழ்வை இல்லாமல் செய்கின்ற மலையை வெட்டி மடுவில் போடுகின்ற மலையூர் மண்பட்டியான் பொருளாதார கொள்கை ஒன்றின் மூலமாக இந்த சமரசத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் முதலாளிகள் ஓட வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது சிங்கப்பூருக்கு வருபவர்களுக்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை சிங்கப்பூரினுடைய தேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜென்சங் கூறுகின்ற பொழுது பின்வரும் காரணங்களை அடுக்கி செல்லுகின்றார். 1, சிங்கப்பூர் புலப்பெயர்விற்கு சில நிறுவனங்கள் உதவி செய்கின்றன. அவர்களுடைய உதவியை ஆதாரமாக வைத்து சீன கோடீஸ்வரர்கள் சிங்கப்பூருக்கு புலப்பெயர்வு ஆகின்றார்கள். 2, சிங்கப்பூரில் 70% சீனர்கள் சீன மொழியையே பேசுகின்றார்கள். இதனால் புலம்பெயர்ந்து வருகின்ற சீனர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் மொழி ரீதியாக ஒரு புதிய சிக்கல் இல்லாமல் போய்விடுகின்றது. பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கின்றது. இது வாய்ப்பாக இருக்கின்றது. 3, சீனாவின் கல்வி தரத்தை விட சிங்கப்பூரினுடைய கல்வி தரம் கவர்ச்சிகரமானதாக இருக்கின்றது. இதனால் சீன கோடீஸ்வரர்களுக்கு அந்த இடத்திற்கு வர விருப்பம் இருக்கின்றது. சிங்கப்பூர் என்பது அரசியல் தளம்பலற்ற நாடு. ஆகவே அரசியல் ரீதியாக நாளை என்ன நடக்குமோ என்ற அச்சம் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது, சிங்கப்பூரில் நீதித்துறையானது தனித்துவமானதாக இருக்கின்றது. அரசியல்வாதிகளோ லஞ்சம் கொடுப்பவர்களோ அங்கு தலையே நீட்ட முடியாமல் இருப்பதனால் தமது சொத்துக்களுக்கும் வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது சிங்கப்பூர் நீதிமன்றங்கள் சரியாக நீதியை நிலைநாட்டும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. அடுத்தபடியாக, சிங்கப்பூரில் வாழ்கின்ற பொழுது போலீசாரினுடைய கண்காணிப்புகள் சகல இடங்களிலும் இருப்பதனால் மக்களுக்கு பாதுகாப்பு உறுதியானதாக இருக்கும். அடுத்தபடியாக, சிங்கப்பூரில் போடப்படுகின்ற முதலீட்டுக்கும் உறுதியான பாதுகாப்பு இருக்கும். சிங்கப்பூர் அரசு குடியுரிமை தருவதாக கூறவில்லை, ஆனால் ஃபேமிலி
ஆபீஸ் என்று கூறப்படுகின்ற நிறுவனங்களை துறக்கலாம். அதன் மூலமாக சிங்கப்பூரில் இருக்கலாம். ஆனால் அதற்கான கட்டணங்கள் நினைத்து பார்க்க முடியாத தொகையாக இருக்கின்றது. முன்னர் 50 மில்லியன் குரோனர்களை கட்ட வேண்டும், அதாவது இந்திய ரூபாயில் 500 மில்லியன் இந்திய ரூபாய்கள். இப்பொழுது 100 மில்லியன் குரோனர்களை கட்ட வேண்டும். இது இரட்டிப்பாக உயர்வடைந்திருக்கின்றது. ஏனென்றால் சிங்கப்பூர் சிறிய தீவு, இப்பொழுதே குடித்தொகை 5.6 மில்லியன் பேராக உயர்வடைந்து விட்டது. விரைவில் உலகத்தில் விலை கூடிய நாடாக சிங்கப்பூர் மாறப்போகின்றது. இந்த நிலையில் 3 அறைகளை கொண்ட ஒரு வீட்டினுடைய விலை 15 மில்லியன் குரோனர்களாக இப்பொழுது உயர்வடைந்திருக்கின்றது. அதுவும் சிங்கப்பூரினுடைய புறநகர் பகுதியில் இந்த விலையாக இருக்கின்றது. இதே வீடு டென்மார்க் நாட்டில் 2 மில்லியன் குரோனர்களுக்கு குறைவானதாகவே இருக்கின்றது. இதுதான் சிங்கப்பூருக்கும் உலகத்தின் மகிழ்ச்சியான நாடாகிய டென்மார்க்கிற்கும் இடையே இருக்கின்ற விலை வித்தியாசமாக இருக்கின்றது. கொரோனா காரணமாக ஏற்பட்ட பணவீக்கம், பொருளாதார வீழ்ச்சி, வட்டி உயர்வு காரணமாக மேற்கு நாடுகளில் வீடுகளினுடைய விலைகள் குறைவடைந்து சென்றன. ஆனால் மாறாக சிங்கப்பூரில் வீடுகளினுடைய விலை உயர்வடைவதற்கு சீனர்களினுடைய வருகை காரணமாக அமைந்தது. இது சிங்கப்பூர் பொருளாதாரத்திற்கு ஒரு ஜாக்போட் அடித்தது போன்ற வருமானமாக இருக்கின்றது. அமெரிக்காவில் இருந்து அதிசிறந்த ஆடம்பர கார்கள் எல்லாம் சீன முதலாளிகளுக்காக இறக்குமதியாகி கொண்டிருக்கின்றன. சென்ற ஆண்டு மட்டும் 87 பென்ட்லிஸ் கார்களும் 78 ரோல்ஸ்ராய் கார்களும் சிங்கப்பூரில் இறக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரே ஆண்டில் 26% 90% உயர்வாக இருக்கின்றது. இவ்வளவு பிரம்மாண்டமான கார்களை இறக்கி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு சீன கோடீஸ்வரர்கள் சிங்கப்பூர் சொர்க்கத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ரஷ்ய அதிபரனால் ரஷ்ய முதலாளிகள் எல்லாம் துருக்கியில் வீடு வாங்கி அங்கு முதலீடு செய்வதனால் துருக்கிக்கு யோகம் அடித்தது போல சிங்கப்பூருக்கும் இது ஒரு யோகமாக அடித்திருக்கின்றது. ரஷ்ய அதிபர் உக்ரைனுடன் போரை தொடங்க ரஷ்யாவிற்கு பலத்த நஷ்டம், ஆனால் ரஷ்யா அல்லாத மத்திய நாடுகளுக்கெல்லாம் பலத்த லாபமாக அமைந்து விட்டது இந்த போர். சவுதி அரேபியா உட்பட மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் செல்வம் கரை புரண்டு ஓட தொடங்கி இருக்கின்றது. அதே அளவு முன்னேற்றம் ரஷ்யாவில் ஏற்படவில்லை. இப்பொழுது ரஷ்யா வந்திருக்கின்ற சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் உக்ரைன் விவகாரத்தை விட்டு நாம் நமது வீட்டில் விழும் என்று மாங்காய்க்கு கல்லறிய அது எதிர் வீட்டில் விழுந்து விட்டதே என்பதைத்தான் இப்பொழுது அரை போட்டு பேசிக் கொண்டிருப்பார்களோ தெரியாது. இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளை.